ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கடையில் கிடைக்கக்கூடிய ஸ்டைல்லையே வந்துட்டு மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு மிக்சருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 200 கிராம் கடலை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவும் நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1-3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக போட்டால் விருப்பம் பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கடலை கொட்டை, அது வந்துட்டு எடுத்திருக்கேன். அவுல் எடுத்திருக்கேன். அவுல் பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெள்ளை அவுல். இதெல்லாமே மிக்சரில் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவுல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 3 கொத்து தண்ணி அலசி வச்சுருக்கேன், தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தொடச்சிட்டு போட்டுக்கோங்க, டிஷ்யூவில் வச்சு ட்ரை பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அரிசி மாவு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், பெருங்காயத்தூள் வந்துட்டு நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம், அது நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்சருக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஆல்ரெடி நான் சலித்து எடுத்து வச்சுருந்தேன், அதோட 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அதிகமாக சேர்த்துடாதீங்க, உங்களுக்கு வந்துட்டு மிக்சர் புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாலும் போதும். பாருங்கள், நான் கையில் காட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள். பெருங்காயம் போட்டால் மிக்சருக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும், அந்த மிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும், கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப குழக்குழன்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு மிக்சர் செய்கிறதுக்கு சரியான பக்குவம் வராது. உங்களால் அந்த இடியாப்ப உலக்கை தான் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புளிய போகிறோம். அதில் வந்துட்டு புளியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசைகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மாவு வந்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடலை மாவையும் சரி அரிசி மாவையும் சரி நல்லா சலிச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு மிக்சர் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ நான் சூடான எண்ணெய் வந்துட்டு 2-3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்சுருக்கேன் 2-3 டேபிள்ஸ்பூன். 1-2 டேபிள்ஸ்பூன் இப்போ ஊற்றிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சூடான எண்ணெய், நல்லா வந்துட்டு மொறுமொறுன்னு வரத்துக்காக தான் இது சேர்த்துருக்கேன். நல்லா பொறப்பொறன்னு வரும் சூப்பராக, அதுக்காக தான் இப்படி சேர்த்துருக்கோம். நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்துட்டு இந்த முறுக்கு உலக்கையில் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அழுத்துறதுக்கு வரத்துக்காக நான் இந்த மாதிரி தேய்க்கிறேன். பாருங்கள், நான் இடியாப்பம் சுடுவோம் இல்லையா, அந்த இது எடுத்துருக்கேன், அந்த அச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம முறுக்கு இதில் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுலேயும் தேய்ச்சிட்டேன். அந்த ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மேல் மூடிலையும் நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இதுலேயும் நான் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நாம் அந்த முறுக்கு வலக்கையில் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ புழிய முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. முறுக்கு புளியறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வச்சு புளிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், புளிய முடியும் நல்லா. இப்போ பாருங்கள் எப்படி புளியிறேன்ட்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு லைட்டாக கையில் எண்ணெய் பட்டுருச்சு, அதனால் ஃபஸ்ட் டைம் எடுத்து கிளிப்பை இதோடு ஆட் பண்ண முடியல. அதனால் நான் செகண்ட் டைமு அம்மா செய்கிறது எடுக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு
உங்களுக்கு வெந்துருச்சுன்னா திருப்பிட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களால் ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப்புக்கு நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. உங்களால் நல்லா ரவுண்டாக வருதுன்னா ரவுண்டாக கூட பிழிஞ்சு விடலாம். பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த எண்ணெயெல்லாம் அந்த பப்பிள்ஸ் மாதிரி கொதிச்சிருந்தெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு அவள் அந்த எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிற பொருட்கள்லாம் நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சல்லடை ஜூஸ் ஃபில்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா டேரெக்டாக போட்டால் எடுக்க முடியாது, கஷ்டம். அதனால் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அவல் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாமே சேர்க்கலாம். மிக்சரில் நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, கடலை கொட்டை சேர்க்கலாம், முந்திரி சேர்க்கலாம், அப்புறம் அவல் சேர்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு பூண்டு சேர்க்கலாம். பூண்டு வந்துட்டு ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பூண்டு வந்துட்டு தோல் எடுக்காமல் அப்படியே நசுக்கி போட்டு பொறிச்சு எடுத்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இதையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அந்த ஆயிலையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த ஆயிலே ஃப்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் செஞ்சு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சர். நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து பிசைஞ்சு செஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சது காட்டியிருக்கேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோக்கே உங்களுக்கு சூப்பராக நிறைய மிச்சம் வரும். இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் நான் அடுத்தது ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நான் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இது போட்டே ஆகணும்னு கிடையாது. பட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், அதுக்காக நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூண்டை சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிடுறேன். அந்த தோலோட ஃப்ரை பண்ணுங்கள். தோலும் வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா லைட்டாக வந்துட்டு அந்த மேலே தூசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நசுக்கி. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு 1/4 கிலோ மிக்சர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நான் கடைசியில் எவ்வளோ மிக்சர் வந்துருச்சுன்னு காட்டுறேன். இப்போ இதை சேர்த்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்துட்டு 3 கொத்து அலசி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும், நல்லா கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்க்கலாம். பாருங்கள் நம்ம புளிஞ்சி எடுத்த மிக்சர் இவ்வளோதான் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது. 1/4 கிலோ மாவுக்கு 200 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு செஞ்சுருந்தோம். இதை பாருங்கள் நான் நுணுக்கி வச்சிட்டேன், மிக்சருக்காக உடச்சி வச்சுருந்தேன். இந்த அளவு இதில் மிச்சம் அதில் இருக்குல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்த கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டாச்சு. இப்போது அந்த மசாலாவும் அந்த மிக்சரும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த ஃப்ரை பண்ண கடலையெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்துட்டு நுணுக்காதீங்க. மிக்சர் வந்துட்டு உடஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் அப்படி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் மீதமான கடலை மாவில் பார்த்திங்கன்னா நான்
அப்படியே வந்துட்டு அந்த ஜல்லிக்கரண்டி இல்லை அதில் வந்துட்டு லைட்டாக முறுக்கு மாதிரி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இது போட தேவையில்லை, பட் வந்துட்டு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா கால் கிலோ மாவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்சர் வந்திருக்கு. இது வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்றதுக்குன்னா ஒரு 2-3 நாளைக்கு நல்லா சாப்பிடலாம் அப்பப்போ ஈவினிங் ஸ்நாக்காக. பாருங்கள் டேஸ்டியான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பில் கிடைக்கிறது மாதிரியது. இந்த மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ.